ஹலோ பை சீனா பார்க்க ஒரு பார்த்தீங்கன்னா டெட்பரேட் சீரிஸோட எபிசோட்ஸ் வந்தா ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க எந்த எபிசோட் எதுவுமே பார்க்கலன்னா பின்னாடி வந்து நிறைய எபிசோட போஸ்ட் பண்ணிக்கோ, ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது வந்து பார்க்க ஆரம்பிங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா லாஸ்டா உங்களுக்கு வந்து என்ன சீன் பிடிச்சிருக்கு என்ன சீன் பிடிக்கல அப்படின்றத டைம் ஸ்டாம்ப்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இருமே முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு வந்து வழக்கமாக வர அந்த சேவோட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்க மீட் பண்ணுற கனவு வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இது அடிக்கடி கனவு வருதுன்னு சொல்லிட்டு முழிச்சு போட்டு இன்னொரு நம்ம லேடி மேனேஜரும் இருக்காங்களா, அவங்களுமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ திரும்பியுமே பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து காலையில ஆயிடுச்சு, சோ ஜாபுக்கு போய் எல்லாம் ரெடி ஆகணும். அப்போ நம்ம ஹீரோயினுமே பாத்தீங்கன்னா இந்த புக் எப்படி வந்துச்சு, இந்த புக் வந்து எங்க இருந்து வந்துச்சு, யாரோடது கொஞ்சம் சொல்ல முடியுமா கேக்குறா பாருங்க. டெக்கனுக்கு சுத்தமா ஐடியா இல்ல, இல்ல நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு என்ன புரியவே இல்லைன்னு சொல்லிட்டு அவருமே பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காரு. அப்புறம் திரும்பி என்ன சொல்லிட்டு இருக்காரா, இது வந்து குயின்ஸோட பேர் அப்படின்னு கேக்குறாங்க. குயின் ஆதியா இருப்பா அப்படின்னு கேட்டா, எனக்கு முன்னாடி அவங்க தான் இங்க வேலை பார்த்தாங்க, அவங்களோட புக்கா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க, அதாவது டெக்கன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும் போது அந்த குயின்றது யாருன்னு காமிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து குயின் டெக்கன்றது, டெக்கன்றது ஒரு அடையாள மொழி தான், அவங்களோட ஒரிஜினல் பேர் கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம லேடி மேனேஜர் தான் இவன் தான் இனிமேல் இந்த பிளேஸ்ல வந்து பார்டெண்டரா இருக்க போறான், நீ இந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு மாற போற அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு அந்த குயின்ற பொண்ணுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கு, பரவாயில்ல ஒரு வழிய தொல்லை விட்டுச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கெஸ்டுமே வந்துட்டாங்க, நம்ம இங்க இருக்க கூடாது, நம்ம மேல போய் உட்காந்து அவங்க என்ன பண்றாங்க பாப்போம். அது மட்டும் இல்லாம இந்த ரிமோட்டை கையில வச்சுக்கோங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ரிமோட் எதுக்கும் கேட்டா, அதாவது ஹியூமன்ஸ்ன்றவங்க நார்மலா பொய் சொல்றதுக்கு ரொம்பவே வழக்கமா உள்ளவங்க, அது மட்டும் இல்லாம அவங்களை எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு அந்த கண்டிஷன் கொண்டு போகணும்னா இந்த ரிமோட்ல தான் முடியும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ரிமோட்ல நம்ம என்ன நினைச்ச ஒரு பட்டன் அமைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். சோ இந்த முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பார்டெண்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்க கேம் வின் பண்றாங்க வின் பண்ணல அது வந்து முக்கியம் கிடையாது, அவங்க எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு ஒரு பீட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அவங்க வந்து உண்மையா இருக்காங்களா பொய்யா இருக்காங்களான்னு பார்க்க போறாங்க. சோ அது வச்சுதான் இவங்க வந்து வாய்டுக்கு அனுப்புறதா இல்ல வந்து ரீஇன்கார்னேஷன் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த லேடி மேனேஜ்மே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த ரிமோட்டை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம டெக்கன் அந்த ரிமோட்டை யூஸே பண்ணல. அப்புறம் அந்த கெஸ்ட் எல்லாம் போன அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டெக்கன்மே வந்து பார்டெண்டரா சூப்பர் பார்ட்டினின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து லேடி மேனேஜர் அம்மா நீ எதுக்கு அந்த இதை யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டா, இல்ல நான் யூஸ் பண்ண மறந்துட்டேன்னு சொல்றாங்க. என்னது மறந்துட்டியா, என்னடா சொல்றேன்னு சொல்லிட்டு மூணு பேருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்போ இன்டி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாம் ஒரு லூஸ் மாதிரி, அவங்ககிட்ட யூஸ் பண்ண மறக்கவே கூடாது, அவங்ககிட்ட யூஸே பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம ஹியூமன்ஸ் எல்லாம் எப்ப பார்த்தாலும் ஒரு ஃபூல்ஸ் ஒரு முட்டாள் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ டெக்கன் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல எனக்கு வந்து அப்படி தோணல, அவங்க வந்து இத்தனை வருஷமா இடத்துல வந்து சின்ன வயசுல இருந்து பிறந்து இறந்துருக்காங்க, அவங்கள நான் ரொம்பவே மதிக்கிறேன் அப்படின்னு சொல்றா பாருங்க. அதை கேட்டு கிண்டியுமே பயங்கர கோவப்படுறான். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம லேடி மேனேஜ்மே கிண்டியை அடிச்சு போட்டு அங்கேயே தூங்க வச்சிடறாங்க. இங்கே பாரு உன்னை வந்து கத்துறதுக்கு யாரும் பர்மிஷன் கொடுக்கல, ஒழுங்கு அங்கேயே படுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம லேடி மேனேஜருக்கு மேல சரி ஓகே இவனுக்கு வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, இவனை நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம டெக்கனோட ஃபர்ஸ்ட் டே ஜாப். அதுக்கப்புறம் சரி ஓகே நீ ஏதாச்சும் ஹாபி எதுவும் பண்றியா, அது மட்டும் இல்லாம நான் வந்து அந்த லேடி மேனேஜர் மீட் பண்ணும்போது நீ ஏதோ ட்ரெஷர் வச்சிருக்கா சொன்னாங்க, என்ன ட்ரெஷர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பாருங்க. அந்நேரத்துல டெக்கனுமேனு சரி ஓகே நான் ட்ரெஷர் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பின்னாடி உள்ள உள்ளக்கு போயிட்டு இருக்கான். அங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மரபொம்மையா இருக்கு, சில இதுக்கு கை இருக்கு, சில இதுக்கு கால் இருக்கு, சில இதுக்கு கை கால் இருக்கு, ஏகப்பட்ட மரபொம்மை இருந்துட்டு இருக்கு. அதுல சில மரபொம்மையோட பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அழகான ஒரு பொண்ண பண்றான். இந்த பொண்ணு தான் குயின், அவங்க பாக்குறதுக்கு இப்படிதான் இருப்பாங்க சொல்றாங்க. எனக்கு முன்னாடி இந்த பிளேஸுக்கு ஒரு ஓனர் இருந்தாங்கல்ல, அவங்க வந்து பாக்குறதுக்கு இப்படிதான் இருப்பாங்க, பட் வந்து அவங்க என்ன உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம்
இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் மேனே இதை பாராட்டுறதா இல்ல பயப்படாதுன்னு தெரியல. ஏன்னா ஏகப்பட்ட பாடிஸா இருக்கு, என்ன இருந்தாலும் மர பாடிஸ் தானே அப்படின்னு கேக்குறா பாருங்க. இல்ல இல்ல, இது வந்து மர பாடிஸ் எல்லாம் கிடையாது. நாங்க உங்களை லிப்ட்ல அனுப்புறோம்ல, லிப்ட்ல அனுப்பிட்டு உங்களோட சோல் உங்களோட ஆன்மா மட்டும் தான் வெளியே போகும். நீங்க வந்து ஒரு மரக்கட்டை பொம்மையா மாறிடுவீங்க. சோ உங்க ஆன்மா தான் வாயிலுக்கு போகும். அது மட்டும் இல்லாம உங்க ஆன்மா தான் ரீஇன்கார்னேஷன் ஆகும். அது மட்டும் இல்லாம அந்த மரக்கட்டை பொம்மையை வந்து நான் வந்து வாங்கி வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம லேடி மேனேஜரும் அப்புறம் இந்த குயின்ஸ் டெக்கர்ஸ்ல ஃபர்ஸ்ட் குயினா இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுமே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ என்னை வந்து பார்டெண்டர் வேலையை விட்டுட்டு இன்ஃபர்மேஷன் வேலையில போட்ட, அங்க போய் ஜாலியா இருக்கலாம் பார்த்தா அங்க ஏகப்பட்ட வேலையா வந்துட்டு இருக்கு, ஒரு மணி நேரத்துக்கு 7000 பேர் செத்துட்டு இருக்காங்க, நான் என்ன பண்றது? அப்புறம் முடிச்சுட்டு திரும்பி வருது, முடிச்சுட்டா திரும்பி வருது, அடுத்தடுத்து வேலை வந்துட்டு இருக்கு, ஃப்ரீயாவே இருக்க மாதிரியும் சொல்லி ரொம்பவுமே கத்திட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்பவுமே தெரியும். ஆமா, எல்லாமே உனக்கு தெரியும், 7000 பேர் செத்துட்டு இருக்காங்க, ஏதாச்சும் ஐடியா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு லேடி மேனேஜருமே என்ன பதில் சொல்லலே தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அதே டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வேணை கேக்குறேன்னா, சரி ஓகே, அப்ப இங்க உள்ள மரபுமே எல்லாம் யாரு என்னன்னு கேட்டா, இங்க உள்ள மரபுமே எல்லாருமே என்னோட கெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி ஓகே, இவங்க எப்படி வந்தாங்க, என்ன ரீசன், என்ன காரணம் ஏதாச்சும் தெரியுமா கேட்டா, இல்ல இல்ல, அந்த கெஸ்ட் வந்து போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவங்களோட மெமரிஸ் எதுவுமே இருக்காது, ஆனா அவங்க என்கிட்ட வந்தாங்க அப்படின்ற ஒரு மெமரிஸ் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த கெஸ்ட் யார் வந்தாலும் சரி, யாரு போனாலும் சரி, அவங்க வந்து இவங்கதான் வந்தாங்கன்னு தெரியும், ஆனா என்ன ரீசன்க்காக வந்தாங்க, அவங்க நம்ம வாயிலுக்கு அனுப்புறமா இல்ல ரீஇன்கார்னேஷன் பண்ணமான்னு கூட இந்த டெக்கன்ஸ் வந்து அந்த ஜாப் முடிஞ்ச அப்புறம் தெரியாது. அதனால வந்து நான் அவங்கள மறக்க கூடாது அப்படின்றக்காக அவங்க பொம்மையை மட்டும் வாங்கி வச்சிருக்கேன், ஏதோ என்னால முடிஞ்சது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின்மே இம்ப்ரெஸ் ஆயிடுறா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு லவ் ப்ரப்போசல் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு, ஆனா ப்ரப்போஸ் பண்ணாம உட்காந்துட்டு இருக்கேன். ஓ, அதே டைம்ல கிண்டி பயங்கரமா அந்த பொண்ணை போட்டு கத்திட்டு இருக்கேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு இன்னும் கிளம்புறாங்க, இங்க ஏதோ உட்காந்து செட்டில் ஆகிட்டு இருக்கு. அப்போ கிண்டியுமே என்ன சொல்றேன், இங்க பாரு, நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன், அந்த ஜட்ஜ்மெண்ட்ல நீ வந்து நடுல வராத, நீ வந்ததுனால ஏகப்பட்ட சொதப்புல கடைசியில எப்படியோ சரி பண்ணிட்டேன், பட் இருந்தாலுமே இனிமேல் இந்த வேலையை பண்றத வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா இங்க பாரு, ஒரு 4 பேர் கார் ஆக்சிடென்ட் சேர்த்துட்டாங்க, எல்லாருமே வேணும்னு தப்பு பண்ண மாட்டாங்க, ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை அப்படி அமைஞ்சிடும், அதனாலதான் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு, அதை கண்டுபிடிக்கிறதா எங்க ஜாப், நீ நடுல வராத, நீ இந்த ரூமுக்குள்ளேயே போன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை தூக்கி போட்டுறான். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து டெக்கனுக்காக பர்கர் சாண்ட்விச் ரெடி பண்ணி வச்சிருப்பா. டெக்கனுமே சாப்பிட்டுட்டு இருப்பான், ஹீரோயினும் ஏதாச்சும் சொல்லுவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பட் டெக்கன் ஒண்ணுமே சொல்லாம இருக்கான். இங்க பாரு, சாப்பிட்டுட்டே இருக்கேன், ஏதாச்சும் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றேன் அப்படிங்கிற பாருங்க. அந்த இடத்துல டெக்கனுமே ரொம்ப ஃபார்மலா, சாரி மேடம், நான் வந்து இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், உங்க சாண்ட்விச் ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீ சொல்லவே தேவையில்ல இவ்வளவு ஃபார்மலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாரி மேடம், நான் திரும்பி இந்த மாதிரி தப்பே பண்ணவே மாட்டேன் சொல்லிட்டு இருக்கான். எப்ப அந்த சாரி சொல்ற கொஞ்சம் நிப்பாட்டு, கொஞ்சமா மரியாதை கம்மி பண்ணிக்கோ, நான் ஒண்ணு ரொம்ப பெரிய பொண்ணு எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைம்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம லேடி மேனேஜர் முழிச்சு பாக்குறாங்க. முழிச்சு பார்க்கும் போது அவங்க கண்ணுல வந்து காடு வந்து நிக்கிறாரு. ஆமா, நீ எப்பயா வந்த, நான் தூங்கிட்டு இருக்கத எப்பயா பாத்துட்டு இருந்த, எவ்வளவு நேரம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இப்பாரு, நம்ம வந்து கேம் விளாடணும், கேம் விளாடுறக்கா உன்னை கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த லேடி மேனேஜர் மேனே, இல்ல நான் வரவே மாட்டேன், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, உனக்கே தெரியும், ஒரு மணி நேரத்துக்கு 7000 பேர் செத்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் கவனிக்கிறது, யாரை யாருக்கு அனுப்பணும் அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறது, அதெல்லாம் எவ்வளவு பெரிய வேலை தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும், நானுமே இந்த வேலையை பார்த்திருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு காருமே சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம காடுமே பாத்தீங்கன்னா அங்க உள்ள இந்த செவாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை பாக்குறாரு. இந்த புக் இந்த பிளேஸுக்கு சம்பந்தம் இல்லையே, இந்த புக் எங்க வந்து கேட்டா, நான் லிவிங் வேர்ல இருந்து கொண்டு வர வச்சேன், பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஸ்டோரி மீன், அதனால நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு இன்னும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல அப்படின்றது நம்ம லேடி மேனேஜர் வரைக்கும் தான் தெரியும் தவிர, லேடி மேனேஜர் கிட்ட இருந்து காடுக்கு வந்து எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இங்க உள்ள வேலை பாக்குற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு டம்மியால உருவாக்கப்பட்டவங்க தான், மத்தபடி இவங்க வந்து பிறக்கவும் இல்ல இறக்கவும் இல்ல. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ் என்றதே கிடையாது, ஃபீலிங்ஸ் தான் சிரிப்பாங்க அழுவாங்க, பட் மத்தவங்களுக்காக கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதனாலதான் தப்பு பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஃபீலிங்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட சுத்தமாவே இருக்காது. சோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு 7000 பேர் சாவுறாங்க, இதுமேல் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேடி மேனேஜர் வந்து அந்த ஹெல்ல ஒரு லேடி உட்கார்ந்து இருக்கும்ல, யாராரு எப்ப சாகுறாங்க எப்படி சாகுறாங்கன்ட்டு, அந்த ஹெல்ல லேடி கிட்ட போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் எனக்கு அனுப்பி விடு, இவங்க ரெண்டு பேரும் நான் வந்து டெக்கன் கிட்ட கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. டெக்கன் நான் கண்டிப்பா அவங்க கிட்ட கொடுக்க முடியாது, அவன் நியூவா வந்திருக்கான், அவனுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, கண்டிப்பா அவனுக்கு தான் கொடுக்க போறேன், அவனுக்கு தான் இது வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீ சொல்ற பேச்சையாச்சும் மாத்த முடியுமா, சரி ஓகே நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களே பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரையும் டெக்கன் கிட்ட கொடுக்குறாங்க. சோ யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோட் தெரியும். அந்த நெக்ஸ்ட் எபிசோட் நான்
தாண்டிமே அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பேன், அதாவது இவன் பண்ண தப்பா இல்ல இவன் பண்ண தப்பான்னு சொல்லிட்டு. சோ மறக்காம பார்த்து நாளைக்கு வந்து பாக்க ஆரம்பிங்க, ஏன்னா நாளைக்கு வந்து அந்த ரெண்டு எபிசோட் போஸ்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டேன். சோ மறக்காம வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, பை 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 பை. அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன டைம் ஸ்டாம்ப்ன்றதை கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்க.